உங்களை கண்டு நடுங்குகிறது என்பதை நீங்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறீர்களா என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் ஆண்டவர் அழைப்பதை நாங்கள் டெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே பார்க்கிறோம் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் ஆகவே நீங்கள் எப்பொழுதும் ஜபிக்கின்ற தேவ பிள்ளைகளா அப்படியாயின் உங்களை பார்த்து பாதாளத்தின் வல்லமைகள் நடுங்கும் செய்வினை சூனியம் பில்லி சூனியம் மாயம் மந்திரம் மந்திர கோள்கள் மந்திர நூல்கள் வசியம் எதுவும் உங்கள் முன்பாக நிற்க முடியாத அருமையானவளே ஏனென்றால் அந்த மேலான நாமம் உங்களிலே தரிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் ஜபத்துக்காக நீங்கள் எப்பொழுது முழங்கால் இடுகிறீர்களோ அப்பொழுது அது உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வருகிற அருமையானவர்களே தேவனுடைய பிள்ளைகள் ஜபம் செய்ய எப்பொழுது ஆரம்பிக்கிறார்களோ ஜபம் செய்ய எப்பொழுது தங்கள் முழங்காலை முடக்கிறார்களோ பாதாள வல்லுமைகள் நடுங்க வழி கிடுகிற அருமையானவர்களே தடைகள் உடைக்கப்பட தேவுடைய பிள்ளைகளுடைய கரத்திலே இருக்க வேண்டிய ஆயுதம் செவம் தடைகளை கொண்டு வருகிறவன் பிசாசானவன் தடைகளை தகர்த்து போட்டுகிறவர் ஜெய கிறிஸ்து பிள்ளைகளே உங்கள் வேலை முன்னேற்றத்திற்கு தடைகளா திருமணத்திற்கு தடைகளா நீங்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் தடைகளா கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தடைகளா முதலிலே நீங்கள் உங்கள் வழிகளை நீங்கள் முதலிலே உங்கள் தேவனுடைய வெளிச்சத்திலே ஆராய்ந்து பாருங்கள் உங்கள் வழிகளை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் நான் செய்யும் வேலை தேவனுக்கு பிரியமானதா எனக்கு கிடைக்கவிருக்கும் வேலை உயர்வானது தேவனுக்கு சித்தமானதா ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நீங்கள் செல்லும் இடங்கள் தேவனுக்கு பிரியமான இடமா ஆராய்ந்து பாருங்க இதெல்லாம் உங்கள் ஆலோசனைகளுக்கு தருகிறேன் இவ்விதமாக நீங்கள் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமானதா இருக்கிறதா உண்மையாகவே கத்தருக்கு பிரியமான வழியிலே நீங்கள் சென்று கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் இவை ஆராய்ந்து பார்த்து ஆம் உண்மையாகவே நான் என் கத்தருக்கு பிரியமான வழியிலே நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை கத்திற்கு பிரியமாக இருக்கிறது என்று நீங்கள் காணிவீர்கள் என்றால் கத்தருடனான உங்கள் உறவு எப்படி இருக்கிறது என்பதையும் நீங்கள் ஒரு விசை நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் கத்தருடனான உறவு என்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது எப்பொழுது நான் அவரோடு நான் ஜெபத்திலே நான் அக்கியப்பட்டிருக்கிறேனா ஆராய்ந்து பாருங்கள் இதிலும் நீங்கள் அருமையானவர்களே உண்மையிலேயே நீங்கள் திருப்தியாய் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் முழந்தாழிட்டு ஜபியுங்கள் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் யோவான் சிவசேஷத்திலே நீங்கள் பதினாறாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே நீங்கள் முழந்தாளிட்டு ஜபியுங்கள் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது அதை தேவ நிச்சயமாக வாய்க்க பண்ணுவார் ஆகவே எனக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளே நீங்கள் நாமத்தினாலே பிதாவினிடத்திலே நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் என்று இயேசு சொன்னதை யோவான் சிவிசேஷம் பதினாறாம் அதிகாரத்திலே இருபத்தி மூன்றாவது வசனத்திலே நீங்கள் காணலாம் ஆகவே ஆண்டவர் சொன்னவர் அவர் ஒரு பொழுதுமே மாற மாட்டார் அருமையானவர்களை எனக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளே சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்க எப்பொழுதும் ஜபம் செய்யுங்க இதை குறித்து உவமையாக கூட கத்தர் என்ன செய்திருக்கிறார் ஒரு உவமையை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் லூகாசுலேயே பதினெட்டாம் அதிகாரத்திலே முதலாவது வசனத்திலேருந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த பதினாறாம் பதினெட்டாம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள் ஆகவே சோர்ந்து போகக்கூடாது என்பதற்கு ஒரு உபமையை வைத்திருக்கிறார் பின் ஆகவே தேவன் தம்மை நோக்கி அங்கே அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள் லூக்காசிசன் பதினெட்டிலே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவுடைய விடயத்தில் இரவும் பகலும் தன்மை நோக்கி கூப்பிடுகிறவளாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டுடைய விடயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்று நமக்கு ஒரு நிச்சயத்தை தருகிறார் ஆகவே எனக்கு அருமையானவர்களே ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொன்று காரியத்தையும் உங்களுடைய தியானத்துக்காக உங்களுடைய சிந்தனைக்காக உங்களுடைய இருதயத்தின் ஆய்வுக்காக நான் உங்களுக்கு சில காரியங்களை விதமாக உதவி செய்து கொண்டு போகிறேன் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அங்கே யாகோபிலே முதலாம் அதிகாரத்திலே எட்டாவது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம் இரு உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான் பின்னர் இருமனம் உள்ளவர்கள் தங்களுடைய பலிகளில் எல்லாம் நிலையற்ற ஒரு நிலையை அவர்கள் காணுகிறார்கள் இதை நாங்கள் ஏழாவது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம் இன்னுமாக ஏழாவது வசனத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது இன்னும் மேலதிகமாக நாங்கள் பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட மனுஷன் தான் கத்தரிடத்தில் இருந்து எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று எச்சரிக்கப்படுகிறோம் எப்படிப்பட்ட மனுஷன் இரு மனம் உள்ளவன் தன் பலிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான் ஆகவே என கருமையான கத்துடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்கள் நம்பிக்கை பெருகட்டும் உங்களுடைய விசுவாசம் அங்கு அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் பெருகட்டும் அருமையானவர்களே அந்த விசுவாசத்தை அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டி எழுப்புங்கள் அவரையே நோக்கி பார்க்கும் பார்த்து ஜபம் பண்ணுங்கள் நிச்சயமாக அவரையே நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு ஜபிக்கிற உங்கள் ஜபத்தை நிச்சயமாக அவர் கேட்டு உங்களுக்கு பதில் அளிப்பார் என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை உங்கள் சந்தோஷம் நிறைவாகும் ஆமேன் ஆமீன் கத்திரிக்காய் உண்டாகும்